So good evening students. We want to find the rank of the word chat. இது வந்து ஆல்பாபெடிக்கல் ஆர்டர் எழுதிக்கிறோம். அப்ப ஏ எழுதி சி ஹெச் அதுக்கப்புறம் டி எழுதிட்டு இங்க நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் ஸ்டார்டிங் வித் ஃபர்ஸ்ட் வந்து ஏ ஏல ஸ்டார்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து சி ஹெச் ஏ டி இதுதான் கீவேர்ட்ஸ். நமக்கு வர்ற ஆன்சர் வந்து இதுல ஸ்டார்ட் ஆகணும். ஃபர்ஸ்ட் சில அதுக்கப்புறம் ஹெச் அதுக்கப்புறம் ஏ அதுக்கப்புறம் டின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகணும். இப்ப இங்க ஏன் இருக்கு, இங்க கீவேர்டு வந்து சி, ஆனா இங்க இருக்கிறது வந்து ஏ. சோ கீவேர்டு ரெண்டு மேட்ச் ஆகல அப்படின்னா உடனே இப்படி பிராக்கெட் போட்டுட்டு இன்னும் மீதி எத்தனை இருக்கு ரிமைனிங், ஸோ மற்ற இந்த வந்து ஃபேக்டோரியல் த்ரீ வேர்ட்ஸ் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். அடுத்தது இப்போ ஆல்பபெட்டிக் ஆர்டர் படி ஏ சூஸ் பண்ணியாச்சு. அடுத்த ஆல்பபெட்டிக் ஆர்டர் என்ன, சி. அப்ப இந்த இடத்துல சி அப்படின்னு போட்டுருக்கோம். இங்க இது கீவேர்டான்னு பார்க்கணும், கண்டிப்பா இது கீவேர்டு தான். அப்ப இது என்ன, இது அப்படியே கேன்சல், இந்த கீவேர்டு வந்து கேன்சல். ஸோ கீவேர்டு வந்த பிற்பாடு நம்ம வந்து பிராக்கெட் போட கூடாது. கீவேர்டு இல்லைன்னா தான் வித்தவுட் கீவேர்டு மீன்ஸ் புத்த பிராக்கெட் வென் இதெல்லாம் சும்மா ஒரு ரிமெம்பரன்ஸ்க்காக தான். எப்போ இப்படி பிராக்கெட் போடுனா நோ கீவேர்ட், நோ கீவேர்டு அப்படின்னா புத்த பிராக்கெட் ஃபார் திஸ். அப்போ இந்த இடத்துல வந்து இது கீவேர்டு, அப்போ நம்ம பிராக்கெட் போடக்கூடாது. அடுத்தது நம்ம ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் படி எடுத்தது என்ன வரணும், இப்போ சி வந்து கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ நீ நியூவாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி திரும்ப நம்ம எதுக்கு வரணும், ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் படி ஏ இல்லையா, கன்ஃபியூஸ் ஆகிட்டு வேண்டாம். ஃபஸ்ட்டு ஏ தான் ஸ்டார்ட் பண்ணால் இது ஃபேக்டோரியல் த்ரீ பேஸில் போட்டுடுறோம். அடுத்தது ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் படி சி வரணும். சி போட்டால் உடனே இது கீவேர்டாக இருக்குது. கீவேர்டு வந்துன்னா அதை கேன்சல் பண்ணிட்டு திரும்ப அடுத்த சான்ஸ் போகிறோம். அப்போ அடுத்த சான்ஸ் வரப்ப ஹெச் போகக்கூடாது, திரும்ப ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் வரணும். இப்போ சி வந்து ஓவர், திரும்ப ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் வர்றப்போ இந்த இடத்துல ஏ தான் வரும். நீங்களுமே தீம் ஹெச் தானே வரணும், இதுக்கு அடுத்து ஹெச் அப்படி இல்லை. இந்த சி கேன்சல் ஆயிடுச்சு, திரும்ப நியூவாக போடுறோம். அப்போ ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் படி இந்த இடத்துல ஏ வரும். இப்போ ஏ வந்து இங்கே கீவேர்டாக இருக்கா, இங்கே இருக்கு இதை பார்க்கக்கூடாது, செகண்ட் பிளேஸ் தான் பார்க்கணும். இல்லை அப்போ உடனே என்ன போட்டுக்கணும், இப்படி பிராக்கெட் போட்டு இந்த ரிமைனிங் பிளேசஸ் வந்து நமக்கு டூ ஃபேக்டோரியல் பேஸில் ஃபில்லப் பண்ணலாம். இந்த இது இது எழுதுறா அல்லது இதை எடுத்து இங்கே எழுதி இதை அந்த பக்கம் கொண்டு போகிறோம். ஸோ டூ ஃபேக்டோரியல் பேஸு. அடுத்தது இந்த சி ஆசிஸும் எழுதிக்கிறோம். இல்லை இது சி வந்து மாறக்கூடாது, நமக்கு இந்த அடுத்தது தான் நமக்கு மாறணும். ஸோ ஏ இப்போ அடுத்தது வந்து நம்ம ஹெச்சு போகணும். இந்த இடத்துல ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் படி எடுக்கிறப்ப நமக்கு ஏ வந்துச்சு, ஏ சூஸ் பண்ணிட்டோம். மீதி இருக்கிறத ஃபேக்டோரியல் டூ வேஸ் அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. அடுத்தது வந்து ஏ தான் ஏற்கனவே சூஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அடுத்தது எதுக்கு போகணும், ஹெச்சுக்கு தான் போகணும். நம்ம டிக்ஷனரி பார்க்குறப்போ ஏ சூஸ் பண்ண ஏற்பாடு அந்த அந்த அதுக்குரிய வேர்டெல்லாம் பார்த்த ஏற்பாடு இதில் இருக்கிறது அடுத்த ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் எதுக்கு போகும், ஹெச்சு தான் போகும். ஸோ இந்த இடத்துல ஹெச்சுன்னு போட்டுட்டு கீவேர்டான்னு சொல்லி பார்க்கணும், கண்டிப்பாக இது கீவேர்டு. அப்போ இது இது என்ன ஆயிடுச்சு, கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ திரும்ப நியூவாக பார்க்குறேன், ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் படி போகணும். இந்த ரெண்டையும் விட்டுறணும். ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் படி போனால் என்ன வருது, ஏ வருது. இப்போ இந்த இடத்துல என்ன போட்ட, ஏ போட்ட. இப்போ நீ போட்ட ஏ வந்து கீவேர்டா அப்படின்னு பார்க்குற, எஸ் இட் இஸ் கீவேர்டு. சார் இங்கே அடிக்கூடாது, எந்த இடத்துல அடிக்கணும், இந்த இடத்துல அடிக்கணும். ஸோ இப்போ எல்லாமே முடிஞ்சு திரும்ப இந்த பிளேஸை நம்ம ஃபில் பண்ண போகிறோம், புதுசாக நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இந்த மூணுமே இல்லை, அப்போ மீதி என்ன இருக்குது, ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் படி டி தான் இருக்குது. டி வந்து கண்டிப்பாக இடத்துல கீவேர்டாக இருக்குது. அப்போ இந்த பிளேஸில் நம்ம இப்படி ப்ராக்கெட் போட வேண்டிய அவசியமே இல்லை, முழுமையாக கிடைச்சிருச்சு. ஸோ இடத்துல ஜீரோ ஃபேக்டோரியல் போடுவோம். போன வீடியோவில் வீடியோ 322 இந்த ஃபைண்டிங் த ரேங்க் ஆஃப் த வேர்ட் ரேங்க், அதில் லாஸ்ட் இந்த ரேங்க்னு வர இடத்துல ஜீரோ ஃபேக்டோரியல் தான் போட்டிருக்கணும். நான் வந்து ஒன் ஃபேக்டோரியல் போட்டேன். பட் ஈவன் தான் அந்த ஆன்சர் இஸ் கரெக்ட், பிகாஸ் ஜீரோ ஃபேக்டோரியல் இஸ் நத்திங் பட் ஒன். நான் ரெண்டு தடவை ஃபஸ்ட்டு ஒன் ஃபேக்டோரியல் போட்டு திரும்பவும் ஒன் ஃபேக்டோரியலே போட்டேன். இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நோட் பண்ணி சொல்லியிருந்தாங்க, ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஹிம். ஏன்னா இந்த இடத்துல கண்டிப்பாக ஜீரோ ஃபேக்டோரியல் தான் வந்து இந்த இடத்துல வெறும் ஒன்று தான் போட்டிருக்கணும். இந்த இடத்துல ஒன் ஃபேக்டோரியல் வந்து அதனுடைய வேல்யூ என்ன, ஒன்று. பட் நீங்க ஒன் ஃபேக்டோரியல் ஒன்னுக்கும் ஜீரோ ஃபேக்டோரியல் ஒன்னுக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல வந்து அந்த ரேங்க்னு
அந்த ஆன்சர் முழுமையா வந்த பிற்பாடு ஜீரோ ஃபேக்டர் தான் நம்ம போடணும். ஏன்னா நமக்கு எதுவும் பிராக்கெட் எல்லாம் இல்லை. ஸோ தட் மீன்ஸ் ஜீரோ ஃபேக்டர் இருக்கு. ஸோ இப்போ இதில் நம்ம இந்த கவுண்டிங் எடுத்தோம்னா என்ன வரும், த்ரீ ஃபேக்டர் தான் வரும், சிக்ஸ் தென் டூ தென் நைன். ஸோ ரேங்க் ஆஃப் த வேர்ல்ட் சார் இஸ் நைன், நைன்த் ரேங்க் அப்படின்னு சொல்லி நம்ம அதை. ஸோ தேங்க்யூ. அடுத்த கொஸ்டின் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.